Hello everybody, this is John Pradeep Jail, India's first theater-based life coach for parents and children and a father of a happy and independent and a kind little daughter. In this episode, we will talk about trusted adults and children. That's why we will talk about a super Chinese folktale. ஓகே, முத செக்மெண்ட்ல நேத்து நான் குழந்தைங்கள்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த பதில்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது நான் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இந்த லைஃப்ல நான் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதாவது எல்லாரும் பாராட்டுற மாதிரியான ஒரு நல்ல காரியம் நான் பண்ணணும் அப்படின்னா அது என்ன நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேருக்கு சுத்தமா அது என்னன்னே புரியல. நீங்க இந்த வாய்ஸ் நோட்டை கேளுங்க, உங்களுக்கே புரியும். மருந்து கண்டுபிடிப்பேன். எனக்கு வந்து விஜய் மாதிரி நடிக்கணும்னு ஆசை. The Chinese folk tales you said were very nice. Today's question answer is I will say about the Bible facts to my church friends and they will be amazed. Hi uncle, I am Jarek. I am 6 years old. I am from UAE. When I speak about stars, planets, space and universe to my friends, they will be surprised. Thank you. நீங்கள் கேட்ட கேள்வி பெட்டைம் ஸ்டோரியில் அது எனக்கு என்னன்னு புரியல, அது என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. சூப்பர், நைஸ். ஓகே, அதுதான் குழந்தைங்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான க்யூட்டான பதில்கள். என்னோட ரியல் லைஃப் இன்கிரெடிபிள்ஸோட மூணாவது பேட்ச் இன்னைக்கு ஆரம்பிக்குது. பை த டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கும். சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப் இன்கிரெடிபிள்ஸ் கிட்ஸ், இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு ஒர்க் ஷாப் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, சூப்பர். இப்போ பேரண்டிங் டிப்புக்கான டைம். இப்போ அப்பா அம்மா கிட்ட போனையோ லேப்டாப்பையோ கொடுத்துட்டு நீங்க வேகமா போய் படுத்து இழுத்து போத்திட்டு ஃபேன் எல்லாம் போட்டுட்டு உங்களோட ஃபேவரட் டாலை எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட குயிக்கா பேசிட்டு வந்துடுறேன். ஓகே பேரண்ட்ஸ், திஸ் இஸ் அபவுட் ட்ரஸ்டட் அடல்ட்ஸ். இந்த வார்த்தை நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்டது இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. லிட்டில் சில்ட்ரன் கம் அப் வித் லாட் ஆஃப் திங்ஸ் தட் தே கான் ஷேர் வித் தியர் பேரண்ட்ஸ். தே மேபி வில் ஷேர் வித் அதர்ஸ், பட் வி டோன்ட் நோ ஹூ தே ஷேர் தட் நியூஸ் வித். இல்லை, there are a lot of negative things that they are going through or sometimes when they go through and when adults tell them saying nee vera yarkitta solla kudadu nee sonna na ketta payana iruva ketta ponna iruva and madri nariya per marattuvaanga appo appa amma kitta sollalena avanga yaar kitta solluvaanga. That is called the trusted adult. La neethu episode la na vandu inda support system pathi pesirundhen. Innikku vandu na and trusted adult pesren. Idhaadhu inda support system avadi trusted adults ku vandu innum konja stronger bond theva. You should know who their trusted adults are. They should know that you know that they are the trusted adults, so they don't misuse the secrets that the children tell them and all that. This comes from this oru 1.5 varshathukku munadi oru incident nadandhuchilla in Chennai. There was this little girl who's been abused for a long time by around 22 people in the gated community. 22 pere or 6 masamavo 10 masamavo they were abusing her and she didn't know who to go and tell that to. That's the most saddest thing in the world. நீங்க என்னோட Facebook பேஜ்ல இருக்கிற கவர் பிக்சர்ல இருக்கிற வீடியோவை நீங்க போய் பாத்தீங்கன்னா you will know that I also went through that when I was young. So அந்த குட்டி வயசுல I was going through a lot of things like this and I didn't share it with anybody. இதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு எனக்கு எப்ப தைரியம் வந்துச்சு, 30 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான். So you see how exactly we grew and right now that's happening all over and it is very very imperative that we need to have trusted adults for your children. Okay, go research online a little more. Yena adu or periya topic, I can't talk all of it right now. Poi online la research pannunga illa enoda workshop la na ungalku nariya adhaadu and the trusted adult system ye set pannadukku solli kudupen. Adhaadu anga motham moonu kind of trusted adults each child should have, not one person. One person might misuse. Moonu per irukkanum, avanga eppadi irukkanum, enga irundhu avangala choose pannanum abingiradala na vandu enoda workshops la solven. Adha pathi na or article la எழுத போறேன், எழுத போது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் வொர்க்ஷாப்ஸ்ல இன்னும் கிளீனா உங்களுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ ஃபிகர் அவுட் ஹூ தட் பர்சன் இஸ். ஓகே, சூப்பர். கதைக்குள்ள போகலாம். கதையை ஆரம்பிக்கலாமா? கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்,
லைட் ஆஃப் பண்ணிடுவோம், க்ளூமி லைட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் இந்த கதையை ரெண்டு தடவை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் தடவை சொல்லும்போது அழகாக சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்லுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் ஃபோனை பார்க்காம பக்கத்தில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இந்த கதையை கேட்கணும், சரியா? அப்போதான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இல்லை இந்த நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அப்புறம் இன்னொரு கதை கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஓகே சூப்பர். அப்போ அப்படியே படுத்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, நான் லைட் ஆஃப் பண்ண போகிறேன். ஆப்ரா கடாப்ரா, லைட் ஆஃப் ஆயிருச்சு. ஸ்டோரி கேட்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஸ்டோரியை சொல்ல போறேன். ஸ்டோரி கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே. இந்த கதை வந்து அகெய்ன் இட் இஸ் ஃப்ரம் அ சைனீஸ் ஃபோக்டேல். சைனீஸ் ஃபோக்டேல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம வந்து ரொம்ப இமேஜினரியாக அந்த காலத்தில் நமக்கு பாட்டிங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. பூதம் வந்துச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு, அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது சைனீஸ் ஃபோக்டேல்ஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு பெரிய சோல்ஜர் இருந்தாராம். அவரை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்லெண்டர் அண்ட் கைண்ட் சோல்ஜர் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், சரியா? அதாவது ஒல்லியாக இருப்பாராம், ரொம்ப ரொம்ப கைண்டான சோல்ஜர் அவர், சரியா? அந்த ஸ்லெண்டர் அண்ட் கைண்ட் சோல்ஜர் என்ன பண்ணாராம், தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்துச்சான். படைனா ரொம்ப பேர்லாம் இல்லை, ஒரு அஞ்சாறு பேர் மட்டும்தான், சரியா? அந்த அஞ்சாறு பேரை திரட்டிக்கிட்டு அவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாராம். அவர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஊரில் அவர் அன்னைக்கு நைட்டு தங்க வேண்டியிருந்துச்சான். அந்த நைட்டு தங்குறதுக்காக அவர் இடம் தேடினப்ப எல்லாரும் சொன்னாங்களாம், அந்த உடன் பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிற ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் தங்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த உடன் பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிற இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஹோட்டல். ஏன் தெரியுமா? அந்த ஹோட்டலில் முழுசாக ஒரு லேடி, அவங்க மட்டும்தான் ரன் பண்ணாங்களாம். அவங்க வேலைக்கு யாரையும் வச்சுக்கலையா, அசிஸ்டன்ட் யாரையும் வச்சுக்கலையா, அவங்க மட்டும்தான் ரன் பண்ணாங்களாம். அவங்க ஒரே ஒரு ஆள் அந்த ஹோட்டலில் இருந்தாலும் அவங்க வந்து பயங்கரமாக ரன் பண்ணாங்களாம். எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவங்க வந்து அந்த ஊர்லேயே பெஸ்ட்டு பிரெட்டு செய்வாங்களாம். அந்த பிரெட் வச்சு என்னென்னமோ செய்வாங்களாம். அதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. அதனால் அங்கே வந்து சாப்பிட்றவங்க தங்குறவங்க எப்போவுமே சொல்லுவாங்களாம், அந்த உடன் பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் இவரும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போனப்ப அங்கே இந்த ஒரே ஒரு லேடி தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் டின்னர் கொடுத்தாங்க. அந்த டின்னரில் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க, சரியா? அந்த ஜூஸில் என்னமோ ஒரு மருந்து கலந்துருந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் வந்து ஜூஸ் குடிக்கல, அன்றைக்கி சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜூஸ் குடிக்கல. ஆனால் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நல்லா போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இவர் குடிக்கலன்னு அந்த அம்மா நோட் பண்ணல, இவரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போது பக்கத்து ரூமில் தான் அந்த அம்மா இருந்தாங்க. அந்த செவரில் சரக்கு சரக்கு சரக்குன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இவர் என்னடா அது ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட போய் பார்த்தா அந்த டோரில் குட்டி க்ரீக் இருந்துச்சு. அந்த க்ரீக் வழியாக உள்ளே பார்த்தா இந்த அம்மா ரொம்ப பிஸியாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்காக என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நம்ம நாளைக்கு காலையில் என்ன பிரெட்டு செய்யணும், என்ன சாப்பாடு செய்யணும், அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு செய்யணும்ல, அதுக்காக தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கூர்ந்து பார்த்தாரு. அந்த அம்மா ஒரு உடன் பெட்டியை ஓப்பன் பண்ணாங்க. அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒரு மூணு உடன் டாய்ஸ் எடுத்தாங்க. மூணு உடன் டாய்ஸில் ரெண்டு வந்து ரெண்டு மாடு டாய், இன்னொன்று ஒரு மனுஷன் டாய். அதை எடுத்துட்டு அப்புறம் அந்த ஏர் கலப்பம் இருக்கும்ல, அந்த ஏர் கலப்பையும் எடுத்தாங்க. நான் என்னோட 50th எபிசோடில் சொன்னேன்ல, ஏர் கலப்பு ஒரு பொம்மை இருந்துச்சு, அதையும் எடுத்தாங்க. இதை எடுத்து வெளியே வச்சு அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றினாங்க. தண்ணி ஊற்றினோடனே அந்த ரெண்டு மாடும் ரியலி பிக், பெரிய மாடாக மாறிடுச்சு. அந்த மனுஷனும் பெரிய மனுஷனாக மாறிட்டான். ஏர் கலப்பையும் பெருசாகிருச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட கட்டில் இருந்துச்சுல, கட்டில் தவிர மீதி இடம் இருக்கும்ல, அது பெரிய ஹோட்டல் அது, அந்த மீதி இடத்த ஏர் உழ ஆரம்பித்தாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், என்னடா இது ரூமுக்குள்ளே ஏர் உழுதுகிட்டு இருக்காங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்க சூப்பராக ஏர் உழுதாங்க. ஏர் உழுது அழகாக இதை வீட்டு அதில் தானே பிரெட்டு செய்வாங்க. அந்த வீட்டை எடுத்து பயிர் பண்ணாராம். அது வந்து நல்ல நல்ல ஏர் போட்டு பயிர் பண்ணி எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மூவி நம்ம பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வேக 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 வேகமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சான். அதாவது வீட்டு நம்ம பயிர் பண்ணால் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகும்ல அது வளர்ந்து வர்றதுக்கு. ஆனால் இவங்க நைட்டு பயிர் பண்ணாங்களாம், கொஞ்ச நேரத்தில் வளர்ந்துச்சான். அதுக்கப்புறம் அதுவே நல்ல கொலை கொலையாக வந்துருச்சான். அதை அப்படியே அவரே அறுவடை பண்ணாராம். அறுவடை பண்ணி எல்லா வீட்டையும் எடுத்து வேக வச்சு அந்த புல் எல்லாத்தையும் தூக்கி சைடில் போட்டு அப்புறம் அந்த மாட்டுக்கு சாப்பிட கொடுத்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளியரும் பண்ணி அந்த அம்மாவோட ரூமில் ஃப்ளோரும் போட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டாராம். என்னடா அது, இவருக்கு ஒரே அதிசயமாக இருந்துச்சான். நைட்டு போய் முழிச்சிருந்து பார்த்தவர் விடிய காலம் வரைக்கும் பார்த்தாராம். விடிய காலமைக்குள்ளே இவ்வளோ வேலை நடந்து முடிஞ்சிச்சான். முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாராம், அந்த மனுஷன் திருப்பி சின்னதாயிட்டாராம், மாடு சின்னதாயிருச்சான், ஏற்கலப்பு சின்னதாயிருச்சான், எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டிக்குள்ளே பூட்டி அந்த அம்மா வச்சுட்டு காலையிலே கம கமன் வாசம் வர மாதிரி அந்த ஃப்ரெஷ் வீட்டு வச்சு பிரெட்டு பண்ணாங்களாம்.
பயங்கர வாசமா இருந்துச்சான், சூப்பரா இருந்துச்சான். இவருக்கு வந்து அந்த நைட்ல அதை பார்த்ததுல இருந்து அவரால் வெளியே வர முடியல. இந்த டைம்ல அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து வெளியே வந்து 6 பேர் 7 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து வெளியே வந்துட்டு எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல உட்கார்ந்தாங்களாம். இவரும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல உட்கார்ந்தாராம், ஆனா இவருக்கு சாப்பிடவே பிடிக்கலையா, ஏன்னா நைட் நடந்தது ஃபுல்லா பார்த்தாரு, என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. மற்றவங்க எல்லாம் எம்மியா இருக்குப்பா, பிரெட் சூப்பரா இருக்குது, சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த லேடி உள்ள போயிட்டாங்களாம், இவங்க எல்லாம் அப்படியே டக்குன்னு குதிரையா மாறிட்டாங்களாம். ஆஹா, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுத்தி முத்தி பார்த்தாராம், தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டாராம். இது வந்து அவரோட மைண்ட்ல இருந்து போகவே இல்லையா, என்னடா நடந்துச்சு, எதோ நடந்துச்சு, நான் நேத்து சாயங்காலம் இங்க வர வரைக்கும் இந்த மாதிரி இல்லையே, அதுக்கப்புறம் இவ்வளோ நடந்துச்சு, என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் குதிரையா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு அங்க நின்று பார்த்தா இந்த அம்மா அந்த குதிரைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய லேண்ட்ல வேலை செய்ய விட்டாங்களாம். அந்த மாதிரி நிறைய குதிரைகள் வேற வச்சிருந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு இன்னமும் அப்பா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாராம். இதே மாதிரி ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பியும் அங்க போனாராம். இந்த டைம் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போல அவர் மட்டும்தான் போனாரு. இதே மாதிரி நைட் அவங்க நல்ல சூப்பரா சாப்பாடு கொடுத்தாங்க, அது முடிச்ச உடனே ஜூஸ் கொடுத்தாங்க, அதை கீழே ஊத்திட்டு குடிச்சிட்ட மாதிரியே நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நைட்டு முழிச்சிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாரு. எப்பவும் பண்ற மாதிரி அதே மாதிரி பொம்மை எல்லாம் எடுத்து வச்சு அவங்க பண்ணாங்க. காலையிலக்கு அவர் ட்ரிக் வச்சிருந்தார். என்ன பண்ணாரு, முத தடவை வந்தப்ப அவங்க பண்ண பிரெட்ஸ் எல்லாம் பார்த்தாருல, அதே மாதிரி டேஸ்ட்ல அப்படி இருக்குமான்னு தெரியாது, ஆனா பார்க்க அதே மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய பிரெட்ஸை ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டாராம். சரியா, அப்போ அடுத்த நாள் காலையில அம்மா வந்து சூப்பரான பிரெட் ஒன்று எடுத்துட்டு வந்து வச்சாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை இல்லை ஆக்சுவலா இந்த பிரெட் எனக்கு வேண்டாம், நான் என்னோட பிரெட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரெட்டையும் எடுத்து டேபிள் மேல வச்சாராம். டேபிளில் வச்சுட்டு இவரோட பிரெட் எடுத்து பாதி கடிச்சாராம், அதே மாதிரி அவங்க பிரெட்டில் பாதி பிச்சு கீழே போட்டாராம். கீழே போட்டுட்டு அவங்கக்கிட்ட சொன்னாராம், இந்த இவரோட பிரெட்டு மறைச்சி வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொன்னாராம், நீங்கள் பாருங்க என்னோட பிரெட்டு நான் பாதி சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, நீங்கள் செய்கிற பிரெட் மாதிரியே இது ரொம்ப யம்மியாக இருக்கும், நான் பக்கத்து ஊர்லேருந்து வாங்கினேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து இது இவரோட பிரெட்டு தானே, அதில் எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னு நினச்சி அவங்களோட பிரெட்டையே அவங்களே சாப்பிட்டாங்களாம். அந்த அம்மா அந்த பிரெட்டை சாப்பிட்ட உடனே 5 மினிட்ஸில் சுருண்டு கீழே விழுந்தாங்க, டப்புன்னு எந்திரிச்சா ஒரு குதிரையாக மாறிட்டாங்க. குதிரையாக மாறினோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, குதிச்சு குதிச்சு பார்த்தாங்க, குதிரை பேச முடியாதுல்ல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. இவர் வந்து நீ இப்போ இதுக்கு மேலே நீ என்னோட குதிரையாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. இவங்க வந்து குனிஞ்சு நிமிந்து கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அவர் விடவே இல்லை, வா என்னோட வேலை செய்கிறதுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அப்போது கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 6 மாசம் வச்சுருந்தாரு. ஆனால் 6 மாசமும் இது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அந்த குதிரை இருந்ததை பார்த்தாரு. அப்போ இந்த அம்மா நிஜமாலுமே திருந்திட்டாங்க அப்படின்னு நினச்சாரு. அப்போ கேட்டார், நீ நிஜமாலுமே அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போன உடனே அவங்க வந்து நேராக அந்த ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டல் ரொம்ப பாலடைஞ்சு கிடந்துச்சு, அதில் அவங்க ரூம்குள்ளே போச்சு அந்த குதிரை. அங்கே வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே வலையெல்லாம் பிடிச்சி அப்படி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் அந்த பாக்ஸை எடுத்தாங்க. அந்த பாக்ஸை எடுத்து அந்த மரபொம்மையை எடுத்து வெளியே வைக்க முடியல, அதை தள்ளி விட்டாங்க. அந்த மரபொம்மையிலேருந்த 2 மாடுகளும் அந்த மனுஷனும் முழிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க திருப்பி மனுஷனாக மாறினாங்க. இப்போ அந்த மரபொம்மையாக இருந்த மாடுகளும் மனுஷங்களும் பேச ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, எங்களை வந்து நாங்கள் வந்து நிஜமாலுமே பொம்மைகள் இல்லை, நாங்கள் நிஜமாலுமே பயங்கரமாக வேலை செய்கிறவங்க, எங்களை இந்த மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க இந்த அம்மா, அதனால தான் இந்த மாதிரி இங்கே வரவங்க யாருமே திருப்பி இங்கேருந்து போவாங்களா போக மாட்டாங்களா எங்களுக்கு தெரியாது, சில பேர் போவாங்க சில பேர் இருப்பாங்க, இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேலை நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை குதிரையாவோ மாடாவோ எது வேணுமாவோ மாற்றி வச்சுக்குவாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அப்புறம் இந்த அம்மா தான் மனுஷியாக மாறிட்டாங்கல்ல, அவங்க சொன்னாங்களா, இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன், இந்த 6 மாசமாக நான் குதிரையாக இருந்தது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களாம். இந்த கதை நோட் பண்ணிங்களா, இதில் லாஜிக்கே இல்லை, மனுஷங்க குதிரையாக மாறுறாங்க, குதிரைங்க மனுஷனாக மாறுறாங்க, ஆனால் எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைனீஸ் ஃபோக் டேல்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிறைய படித்து படித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கான கேள்வி உங்களுக்கு, உங்கள் கையில் ஒரு மேஜிக் வாண்டு கிடச்சி அந்த வாண்டை அசைச்சு நீங்கள் ஏதாவது ஒரு விஷ் கேட்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷ் தான் கேட்கணும்னா என்ன விஷ் கேட்பீங்க? ஓகே, உங்களோட பதில்களை எனக்கு வாய்ஸ் நோட்டாவோ வீடியோவாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் எனக்கு 9943474347 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அங்கேருந்து நான் எடுத்து அதை நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு தருவேன். ஓகே,
சூப்பர். நான் இன்னொரு தடவை கதையை சொல்ல போகிறேன், படுத்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே இந்த கதை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் தூங்கிடணும், சரியா? கண்ணை மூடிட்டிங்களா? ஓகே. ஒரு நாள் ஒரு பெரிய சோல்ஜர் இருந்தார். அந்த சோல்ஜர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு 6-7 சோல்ஜர்ஸை கூட கூட்டிகிட்டு போக வேண்டியிருந்துச்சு. அவர் வந்து அதெல்லாம் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஒரு ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊரில் எங்கே தங்கலான்னு பார்த்தப்ப எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ண இடம் அந்த உடன் பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிற அந்த வீடு. அந்த வீட்டில், அதான் அது ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் ஒரு அம்மா இருந்தாங்க. வேலைக்கு யாரையுமே வச்சுக்கல, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களே எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அங்கே யம்மியாக ஃபுட் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சோல்ஜர் வந்து அந்த அம்மா வீட்டுக்கு போனார். அங்கே வந்து அவங்க சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஹோட்டலில் எல்லாமே வசதியாக இருந்துச்சு. நல்லா சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அவர் ஏனோ உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்க, எதுனாலையோ அந்த ஜூஸை குடிக்கல. மற்றவங்கெல்லாம் குடித்தாங்க, அதில் தூக்க மாத்திரை கலந்துருந்தாங்க அந்த அம்மா. ஸோ மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் முழிச்சுட்டு இருந்தார். என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமில் போய் அந்த கதவு இடம் வழியாக பார்த்தா தெரிஞ்சிச்சு. ஒரு பொம்மையை எடுத்து, அதாவது ரெண்டு காளைமாட்டு பொம்மை, ஒரு மனுஷ பொம்மை, எல்லாரையும் எடுத்து அவங்கள நிஜமாகவே மனுஷனாக மாற்றி அவங்க ரூமுக்குள்ளேயே வெள்ளாமல் பண்ணி வீட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நைட்டு போட்ட விதைக்கு காலையில் வீட்டு எடுத்து அதை அடித்து எடுத்து பேக் பண்ணி அதுலேருந்து அவங்க பிரெட்டும் செஞ்சிட்டாங்க. இவர் அந்த பிரெட்டையும் சாப்பிடல, இவர் கூட வந்த மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த பிரெட்டை சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாரும் குதிரையாக மாறிட்டாங்க. இவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். இவர் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணார், ஒரு 6 கழித்து திருப்பி வந்து அங்கே தங்கினார். அதே மாதிரி அந்த அம்மா கொடுத்த அந்த ஜூஸ் அவர் குடிக்கல, குடித்த மாதிரி ஆக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அந்த பிரெட்டை கொண்டாந்து கொடுத்தாங்க. அதில் வந்து இவர் வந்து அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி வேறு பிரெட்டு பக்கத்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு, எனக்கு அது வேண்டாமா, நான் இது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு கடி கடிச்சார். இதுலேருந்து ஒரு கடி கடிச்சிட்டு அம்மாவோட பிரெட்லேருந்து பாதி பிச்சு கீழே போட்டுட்டு அவர் சொன்னார், நான் பாதி சாப்பிட்டேன், மீதி இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட அந்த பிரெட்டை கொடுத்தாரு. அவங்க அந்த பிரெட்டை சாப்பிட்ட உடனே அவங்க ஒரு குதிரையாக மாறிட்டாங்க. மாறி அவங்கள வச்சு 6 நல்லா வேலை வாங்கினார். 6 கழித்து அவங்க ரொம்ப ரொம்ப மனசு மாறிட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் திருப்பி போகணுமா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொல்லிச்சு. உடனே அதிலே ஏறி போனாங்க. அங்கே போய் அவங்க அந்த மரப்பாச்சி பொம்மை இருந்துச்சுல அந்த பாக்ஸுக்குள்ளே, அது ரெண்டையும் வெளியே எடுத்தாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அந்த பொம்மையாக இருந்தது நிஜ மனுஷன், ஒரு நிஜமான ஒரு ஆளையும் 2 தான் இவங்க வந்து பொம்மையாக மாற்றி இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சிறைப்பட்டு மற்ற அனிமலாக வாழ்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. உடனே அவங்கள அங்கே விட்டுட்டு இந்த மற்ற ஹியூமன் பீயிங்ஸு, அந்த மாடு குதிரையாக மாறினவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு இந்த சோல்ஜர் அங்கேருந்து போயிட்டார். சூப்பர் கதை இல்லை? ஓகே, அப்படியே படுத்துங்களாமா? எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர்.